வெல்கம் டு லாவண்யாஸ் லைஃப் ஸ்டைல். நமக்கு இன்றைக்கி பார்க்குறது பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான். டொமேட்டோ ரசமும் கீரை வந்து அரைக்கிற பொரியல் பண்ண போகிறேன். நேற்று வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க, நேற்று வந்து எறாவும் வந்து முருங்கைக்காய் குழம்பு பார்த்துருப்பீங்க. நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக வந்து ரசம் மாத்திரம் போகிறோன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டேன் நான். ஏன்னா கீரை பொரியல் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் கடைக்கு போக வேண்டியிருக்கு. இன்றைக்கி வந்து ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இந்த ரசம் பார்த்து நான் நிறைய ரசம் ரெசிபி போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறவங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பொரியல் வந்து இந்த அளவு தான் இருக்குது, அது வந்து சரியாக இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா வந்து கீரை தோட்டத்து கீரைன்னு சொல்லும் போது பார்க்க ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் ஆகிடும். கொஞ்சமாக ரைஸில் போட்டு வந்து பசைஞ்சு சாப்பிட்டாலே வந்து நான் கொஞ்சம் இது ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஏன்னா வந்து அது ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்தோன்னா ரைஸில் போட்டு கலர் தீ சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து தான் நான் வந்து குக் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கீரை, ஆனால் வாங்கிட்டு 2-3 நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சிம்பிளான இந்த லஞ்ச் மெனு தான். அப்படி வந்து நீங்கள் வீடியோ வந்து பார்க்காதவங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி தக்காளி வந்து நான் அரைச்சிட்டேன் இந்த டைமை, எப்போவுமே வந்து கரைப்பேன். ஆனால் கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்குது, மேலே பழுத்தா மாதிரி இருந்தாலும் தக்காளி வந்து கரையவே இல்லை. ஏன்னா காலையில் இட்லிக்கும் தக்காளி தொக்கு பண்ணேன் ட்ரையாக, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தோலாக இருந்த மாதிரி இருந்தது, வதங்க மாட்டேன்து. இப்போ பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லா இதுவாகிடுச்சு. கொஞ்சம் பெப்பர் மாத்திரம் சேர்த்துட்டு அதை வந்து இது பண்ணணும். ஏன்னா மற்றபடி எதுவும் இல்லை. தாளிக்கும் போது காஞ்ச மிளகாய் போடுவேன். இது பார்த்திங்கன்னா வந்து சின்ன ஒரு இந்த இதுக்கும் இந்த பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதாவது கவர் மாதிரி. அது வந்து நான் வந்து வீட்டில் இப்போ வந்து கிச்சனில் இதை வச்சுட்டு ரொம்ப ஈரமாக சேர்க்காமல் அந்த மாதிரி பொருள் போட்டுட்டு டஸ்ட்பினில் போட்டுடுறேன். இப்போ வந்து நான் சொன்ன ஷாப்பிங் போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த மளிகை கடைக்கு தாங்க போகிறேன். பக்கத்தில் வீடு பக்கத்தில் தான் இருக்குது அந்த ஷாப்பு. இது ப்ரமோஷன் வீடியோ இல்லை, இதில் வர நேம் வந்து அந்த நான் காமிக்கிற அந்த பொருள் நேம் எல்லாம் வந்து இது எதுவுமே வந்து நீங்கள் இது பண்ணணும்னு இல்லை. ஏன்னா இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. நான் வந்து பக்கத்தில் இருக்க ஷாப்புக்கு தான் இப்போ வந்து நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா ரொம்ப மாதம் ஆயிடுச்சு, நான் வந்து வெளியில் கடையில் போயிட்டு வாங்குறதுக்கு போய் ரொம்ப மாதம் ஆயிடுச்சு, 4 மந்த் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்கூல் காலேஜ்லேருந்து பசங்களை கூட்டிகிட்டு வரும்போது அப்படியே சின்ன சின்ன பொருள் மாத்திரம் வேணுன்றது வாங்கி அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் இப்போ தான் வந்து 4-5 மந்த்துக்கு அப்புறமா சரி நான் கொஞ்சம் மளிகை பொருள் வாங்க வேண்டியிருந்தாலும் போயிருந்தேன். இது வந்து மைதா ஷீட்டான்னு பார்த்தேன் நான், மைதா ஷீட் மாதிரி எதுனா கிடைக்குமான்ட்டு. ஏன்னா ஈவினிங் வந்து பசங்க பார்த்திங்கன்னா அந்த வெளியில் வாங்குறதுக்கு இதுவாக இருக்கானா அது எதாவது கேட்குறாங்க. நம்ம வந்து அந்த டைமில் வந்து இந்த மாதிரி பொரிச்ச ஐட்டம் ஆயில் ஐட்டம் வந்து கேட்டால் வந்து நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கலான்ட்டு தான் அதை பார்த்தேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், மைதா ஷீட் வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே அதை வெஜிடபிள்ஸ் வச்சு ஷீட் மாதிரி இருக்கும், எடுத்துகிட்டு ரோல் பண்ணி பொரிக்கலாம். ஆனால் இது வரைக்கும் நான் அதை வாங்கி ட்ரை பண்ணதில்லை, பார்த்துருக்கானா. இது இந்த கடையில் வந்து இது கிடைக்கல எங்களுக்கு. இங்கே பிஸ்கெட்ஸ்லாம் பாருங்கள், எனக்கு இந்த பேக்கரி பிஸ்கெட்ஸ்லாம் பிடிக்கும். ஆனால் சரி கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எடுக்கல. நான் கோல்டு டைமில் சாப்பிட்டு கொஞ்சம் அதிகமாகிடும். தேங்காய் பிஸ்கெட் எல்லாமே இருக்குது, பிஸ்கெட்க்கு அது தனி செக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌனி மாதிரி ஏதோ இருந்தது, ஃப்ரிட்ஜ் அதாவது வந்து ஏதோ ஃப்ரிட்ஜ் ஏதோ சொல்கிறாங்க. அது வீட்டில் செய்வாங்க பாருங்கள், நம்ம அதாவது அவனில் செய்யலாம் அது, ஓடிஜியில். இது வந்து பாஸ்தா எடுத்தேன். பாஸ்தா பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு கூட நான் வந்து செஞ்சுருவேன், சாப்பிட்ருவாங்க. பாஸ்தா வந்து பசங்க வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா தினமும் வந்து இட்லி தோசை இப்படியே தான் ரொட்டீனாக வந்து போயின்னு இருக்கும். அந்த டைமில் வந்து ஒரு நாள் வந்து நம்ம மாவு அரைக்காத போதோ இல்லை வந்து ஏதோ அந்த பசங்க கேட்குற டைமில் பாஸ்தா வந்து செஞ்சு கொடுக்கலான்னு நான் ஒரு பேக்கெட் எடுத்துருக்குறேன். இது வந்து செக்ஷன் செக்ஷனாக தான் எடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரமோஷன் வீடியோ எதுவும் இல்லை, அப்படியே வந்து இந்த ஷாப்பை சும்மா அப்படியே எடுத்துருக்குறேன். நான் பேஸ்ட் பார்த்திங்கன்னா இது எந்த பேஸ்ட்டுமே வந்து அது கொஞ்சம் இதுவாக அதாவது நல்லா வந்து கம் மாதிரி இல்லாமல் இருக்குது, ரொம்ப பபிள்ஸ் தான் அதிகமாக வருது. அதனால் நான் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஆயுர்வேதிக் மாதிரி எடுத்துருக்குறேன். இது வந்து நான் போனால் கொஞ்சம் அந்த மாதிரி எடுப்பேன், பார்த்து இது வந்து ரொட்டீனாக அவங்க எடுக்கிற மாதிரி பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க வீட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ்லாம் இருக்குது, இந்த சைடு ஆயில்லாம் இருக்குது. நான் வந்து இந்த பாதாம் ஆயில் வாங்கிட்டு ரொம்ப வருஷமாயிடுச்சுங்க. ஏர்ஃபால் ரொம்ப ஆகுது, எனக்கும் சரி என் பொண்ணுக்கும் சரி ஏர்ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து ஆயிலில் சேர்த்துட்டு தடவை வந்து மறந்தே போச்சு எனக்கு. எந்த பிராண்டட் வேணால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த பாதாம் ஆயில் வந்து சேர்த்துட்டு தடவைனா வந்து கொஞ்சம் அந்த டைம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் முடி இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இருந்தது. இந்த ஷாம்பு பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஒரு பிராண்ட் இப்போ நான் காமிச்சாலையும் அது மாத்திரம் தான் யூஸ் பண்ணுறது. ஏன்னா அது வந்து முடி சாஃப்டாக இருக்குது, மற்றபடி வேறு எதுக்கும் இல்லை. இங்கே வந்து ஹெர்ப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் ஹெர்ப்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்லாம் பார்த்தோன்னா
ஒரு பாட்டிலாவது எடுத்துருவேன். ஆனால் வந்து இப்போது பார்த்தா ரேட்டு கொஞ்சம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டு மாத்திரம் வந்துட்டேன். எதுவுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணலை. இல்லைன்னா ரோஸ் மேரியில் ஏதாவது ஒரு எதுவாவது வாங்கிடுவேன் ஹெர்ப்ஸில். இது பெரிய பெரியெலாம் போட்டிருந்தது, ஆனால் ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ நார்மலாக வீட்டில் வாங்கி வைக்கிறது பார்த்திங்கன்னா சோயா சாஸ் இருக்கும், ரெட் சில்லி சாஸ் இருக்கும். மற்றபடி வந்து ஹெர்ப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் மேரி இல்லை வந்து எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும், அதுவும் ஹெர்ப்ஸ் எடுப்பேன். இப்போ அது கூட எடுக்கல, ஏன்னா வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ரேட்டு. இதெல்லாம் சும்மா எடுத்து பார்த்துட்டு வச்சிட்ருக்கேன் நான். மயோனைஸும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வேண்டாம், ஏன்னா பசங்க வந்து சின்ன அந்த ரீஃபில் பேக் மாதிரி வரும் பாருங்கள், அதுவே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்றாங்க. அதனால தான் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தான் த்ரோட் இன்ஃபெக்ஷன் பண்ணிடுச்சு. இதை நான் வந்து வீடியோக்காக காமிக்கிறேன். மயோனில் பார்த்தீங்கன்னா சின்ன பாட்டிலும் வருது. நீங்கள் அந்த மாதிரி பெரிய பாட்டில் வாங்கலாம், இந்த மாதிரி சின்னதாக எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா? எனக்கு வந்து ஃப்ரிட்ஜில் தான் நான் வைப்பேன், அது எப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து போகாத டிபார்ட்மெண்ட் இது, நான் வீடியோக்காக கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த லேஸ் அந்த சிப்ஸ் எதுவுமே வந்து நான் வந்து எடுக்கவே மாட்டேன், எப்போவுமே பசங்களாக அது போகும்போது எடுத்துகிட்டு வர்றது தான். மாடிக்கு போகிறதுக்கு அந்த ஷாப்பில் லிஃப்ட் இருக்குது, மேலே வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. புளி வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது போன டைம், அதனால் வந்து அதாவது மீடியம் புளின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அது வந்து நல்லா இருந்தது, கொஞ்சம் புளி போட்டாலே நல்லா வந்து நிறைய கரைச்சா நல்லா இருந்தது, அதனால் அதை எடுத்தேன். இது வந்து மிளகா தனியா வந்து சுத்தமாக நான் ஏற்கனவே போன வீடியோவில் காமிச்சிருப்பேன், வீட்டில் அரைச்சி வைக்கிறது வந்து தீர்ந்துருச்சுன்ட்டு அதுக்காக மிளகா தனியா வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காயெலாம் வந்து நான் கரம் மசாலா அரைச்சி ரொம்ப மாதம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா வந்து இதில் வந்து கரெக்டாக அவங்க எடுத்துகிட்டு வரமாட்டாங்க வீட்டில் ஹஸ்பண்ட், ஏன்னா பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஜாதிக்காலாம் நடப்பேன் நான் கரம் மசாலா பண்ணுறதுக்கு. நான் அந்த கரம் மசாலா வீடியோவும் போட்டிருக்கேன் நான் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். மராத்தி மூக்கு, அப்புறம் வந்து பிளாக் கடமன்னு சொல்லுவாங்க இல்லையா கருப்பு ஏலக்காய், அதுவும் எடுத்தேன். அது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். எல்லாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரீசனபிளாக தான் இருக்கும். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 15 ரூபா 20 ரூபா அந்த ரேட்டுக்குள்ளே தான் இருக்கும், ரொம்ப ஜாஸ்தி இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து நான் மிளகாய் தனியாக கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக போட்டிருக்கேன். அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், வீடியோவும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க எந்தெந்த பொருளெல்லாம் சேர்த்து அரைக்கணும்னு சொல்லிட்டு. சுக்கு சேர்ப்பேன் அதில். இது பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்தோம். வெஜிடபிள்ஸில் பார்த்திங்கன்னா கோல்டான வெஜிடபிள்ஸ் எடுக்க வேண்டாம்னு தான் பார்த்தேன். ஆனால் வந்து ரொம்ப ஹீட்டாகவே சாப்பிட்டுட்டு இருந்தாலும் நமக்கு வயிறுக்கு சரிப்படாதுன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ஒரு பூசணிக்காய் மாத்திரம் எடுத்தேன். அதை கொஞ்சமாக ஒரு கட் பண்ணிவிட்டு சாம்பார்லேயோ இல்லை வந்து பொரியலுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பீஸ் மாத்திரம் எடுத்தேன். சாத்துக்குடி சுத்தமாக நல்லா இல்லைங்க. இந்த நீங்கள் கொஞ்சம் இந்த சாத்துக்குடி பார்த்து வாங்குங்க, ஏன்னா வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது. என்னால் கையில் எடுத்து அது இது பண்ணும்போது சாஃப்டாகவே இல்லை, அதனால் நான் எதுவுமே வாங்கலை. அதே மாதிரி வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நான் வந்து அதாவது எல்லாமே கொஞ்சம் வாழைப்பழம் கோல்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நேந்திரம் பழம் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கோல்டு பண்ணாது. இதில் வந்து ஒரு 3 பழம் மாத்திரம் எடுத்தேன் நான். இந்த நேந்திரம் பழம் வந்து கொஞ்சம் வந்து வெயிட் போடும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப வெயிட்டெல்லாம் சொல்ல முடியாது. நான் 60 kg நானே சொல்லும்போது அந்த அதோட கம்மியாக தான் வந்து மீடியம் தான் இருப்பாங்க, ரொம்ப வெயிட்லாம் கிடையாது. அதனால் வந்து இந்த நேந்திரம் பழம் வந்து நார்மலாகவே வந்து நீங்கள் லீனாக இருக்க பசங்களுக்கு கூட கொடுக்கலாம். நேந்திரம் பழம் வந்து கொஞ்சம் வந்து வெயிட் போடும். இது வந்து தோசைக்கான்னு வச்சுருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சு நான் வேறு ஒரு ஷாப்பில் வந்து ஃப்ரெஷ்ஷுன்னு எதுவும் எடுத்திருக்கான, கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருந்தது. யாருக்காவது இந்த ரெசிபி தெரியும்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கத்திரிக்காய் வந்து 2 பசங்களுக்குமே பிடிக்கும். அது வந்து கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு மசாலா தடவி இந்த ரெசிபியும் போட்டிருக்கேங்க நான் வீடியோவில், அது செய்யலான்ட்டு அது வாங்கினேன். மற்ற எந்த ஃப்ரூட்ஸும் வாங்கலை. பப்பாயா மாத்திரம் வந்து ஒரு பழம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பாதி பழம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க, நாட்டு பப்ளி பழங்க அது உள்ளே பாருங்கள் ஃபுல்லாக சீட்ஸ் இருக்குது, அதனால் பாதி போகும். ஏன்னா ஒரு பழம் இருந்தால் வந்து செலவாக அது வேஸ்ட் ஆகிடும், அதனால் வந்து பாதி பழம் மாத்திரம் நான் எடுத்தேன். ரேட் எவ்வளோன்னு தெரியல, பில்லு போடும்போது பார்க்கல. இது வந்து மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொன்னேன், கூலர்ஸ்லாம் இருந்தது அதில். அந்த மேலே சும்மா ஒரு அப்படியே பார்த்துட்டு வந்தேன் நான். ஏன்னா சின்ன வயசில் பசங்க நம்ம போட்டுட்டு கூலர்ஸ்லாம் போட்டு கூட்டிகிட்டு போனால் அவங்க போட்டுப்பாங்க, இப்போ வந்து அவங்களோட இது தான் நம்ம கூலர்ஸ்லாம் இப்போது அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்க முடியாது. இங்கே வந்து கிளிப்ஸ் எல்லாம் இருந்தது நிறைய. கொஞ்சம் நான் எனக்கு வந்து இங்கே கொஞ்சம் பொட்டெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் நான் போயிருந்தேன், கிளிப்ஸு கொஞ்சம் எடுத்தேன் சென்டர் கிளிப் மாதிரி. மற்றபடி வேறு எதுவும் நான் பர்ச்சேஸ் பண்ணலை இங்கே. இது வந்து வீடியோக்காக நான் காமிச்சிருக்கிறேன். அங்கே வந்து ஒரு பேர்ல்ஸ் வச்சு ஒரு செயின் மாதிரி இருந்தது, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது.
ஆனால் வந்து அது கம்ப்ளீட்டாக வந்து கொஞ்சம் டேமேஜ் பீஸ் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா கொஞ்சம் நடு நடுவில் கொஞ்சம் கலர் இதுவாக இருந்தது. இது இந்த செயின் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த பிளாக்ல வர மணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஏற்கனவே ஒன்று இருக்குது. நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் போனோன்னா இந்த மாதிரி வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போது கோல்டோட இது ரொம்ப அழகாக வருது. இந்த மாதிரி இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள். ஆனால் 90 ருபீஸ் 100 ருபீஸ் அது போட்டிருந்தது, ஃபுல்லாக கல் இருந்தது. சரி, இப்போ எதுவும் நம்ம வெளியில் போகிறதுக்கு இதில்லைன்னு நான் வச்சுட்டேன், நான் இது வாங்கலை. இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போ அடுத்தவங்களுக்கு ஏதாவது வீட்டுக்கு வரவங்களுக்கு வந்து ஏதாவது கொடுத்து அனுப்புகிறீங்க, அதாவது ஏதாவது சாப்பிட்ற ஐட்டம்ஸ் ஏதாவது நீங்கள் கொடுக்கணும் பார்சல் பண்ணினா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி விற்கிது, விலையும் ரொம்ப கம்மி தான். இந்த மாதிரி பாக்ஸ்லாம் உங்களுக்கு அலுமினியம் நினைக்கிறேன், அதை வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் வரவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது எங்களுக்கே வந்து சிலர் கொடுத்தாங்கன்னா அவங்க யூஸ் பண்ண பிரியாணி டப்பா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண ரோஸ் மில்க் பாட்டில், அது அவங்க குடிச்சிட்டு தான் அவங்க வச்சுருப்பாங்க போல இருக்குது. அதெல்லாம் வந்து அதில் சாப்பிட்ற ஐட்டம் போட்டு கொடுக்குறாங்க. நான் அதெல்லாம் வந்து எடுத்து தான் போட்டுடுறேன். ஏன்னா வந்து அதை பார்க்கும்போதே வந்து நமக்கு இதுவாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அலுமினியம் பில்ல வந்து விற்கிது பாக்ஸு, அது ரேட்டும் கம்மி தான். அது மாதிரி வாங்கி வச்சு நீங்கள் பேக் பண்ணி கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி இதெல்லாம் இருந்தது, பிளேட்லாம் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது, ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா உட்டன் இதெல்லாம் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. குட்டியாக நல்லா கேக் பேக்கிங் நல்லா இருந்தது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஓடிஜி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, என்னால் இப்போ எதுவும் பண்ண முடியாது. அதில் அதில் வச்சுட்டேன் நான். எங்கிட்ட ஏற்கனவே ஒரே ஒரு கேக் டின் இருக்குது. இது வந்து உட்டன்லாம் இருந்தது. இங்கே வந்து இந்த எப்போவுமே நான் எந்த ஷாப்புக்கும் போனால் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏதாவது இப்போ கூட ஃப்ரிட்ஜ் மேலே ஒன்று வச்சுருப்பேன், அது இந்த டைம் எடுக்கல, சரி பார்த்துட்டு வேணும். கலர்ஃபுல்லாக நல்லா வந்து ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியல் தான் இருந்தது. இங்கே வந்து பாட்டில்ஸ்லாம் இருக்கும் நிறைய. வந்து இப்போ நம்ம பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணும்னா நிறைய பாட்டில்ஸ் இருக்கும். ஏற்கனவே நான் இந்த மாதிரி பாட்டில்ஸ் பார்த்துருப்பீங்க. எங்கள் வீட்டில் இட்லி பொடிக்கு ரசம் பொடிக்கெலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 2-3 பாட்டில் தான் இருக்கும் என்கிட்ட. இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம் தான் பார்த்துட்டு போனேன். ஆனால் நான் எடுத்ததை விட ரேட் 2x இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஃபஸ்ட்டு வாங்கிட்டு யூஸ் பண்ணாமே உடச்சிட்டாங்க, அதனால் ஒரு இது முத்திரம் ஒன்று வாங்கினேன். 20 ருபீஸ் தான் அது. சும்மா இது ஈவினிங் டைமில் கூட அப்படி ஏற்றிட்டு இது பண்ணலாம், பட்டன் மாதிரி இருக்கும். இவ்வளோ தாங்க நான் வாங்கிட்டு வந்த பொருளில், வேறு எல்லாம் எதுவும் நான் எடுக்கலை. ஏன்னா முக்கியமாக எனக்கு வந்து மிளகா தனியாக தீர்ந்துடுச்சு, அது சாரி மிளகாத்தூள் தீர்ந்துடுச்சு, அதுக்காக நான் அரைக்கணும், வெயில் இருக்குது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். நான் அந்த சொன்ன மாதிரி அந்த ஒரு பூசணிக்காய் ஒரே பீஸ் வாங்கியிருக்கேன். நம்ம வந்து பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து இது வச்சுருக்கேன். இது வந்து கலர் வந்து எடுத்துருக்கேன். நான் எப்போவுமே வந்து எடுக்க மாட்டேன். ஃபுட் கலர் ட்ராப்ஸ் இருக்கான்னு கேட்டால் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் கேசரிக்கு எப்போவாவது ஒரு டைம் போட்டுக்கலான்னுட்டு அந்த கலர் எடுத்திருக்கேன். அந்த பெருங்காயம் வந்து இந்த பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் அது வாங்கியிருக்கேன். இது வந்து பிளைன் நூடுல் வந்து அது வந்து எடுத்திருக்கேன். மசாலா இப்போ நிறையவியாக இருந்தால் எங்கள் பொண்ணுக்கு பிடிக்கும், அதனால் வந்து பிளைனாக எடுத்திருக்கேன். டபுள் பீன்ஸ் பேக்கெட், ட்ரை டபுள் பீன்ஸ் எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு, மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக மிளகாய் தனியாக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/2 கிலோ மிளகாய், 1/2 கிலோ தனியாக தாங்க நான் எப்போவுமே அரைப்பேன். ஜாஸ்தி அரைச்சி ஸ்டோர் பண்ண மாட்டேன். நான் வாங்கின பொருள் இது தான். நான் சொன்னேன் இல்லைங்களா, ரெட் சில்லி சாஸ் வந்து இருக்கும், ஏன்னா பாஸ்தாக்கு போடுறதுக்கு இது தேவை, அதனால் வந்து அதை வச்சுப்பேன். இது சிக்கன் கூட கொஞ்சம் போட்டு இப்போ பொரிக்கலாம். நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து பூஜைக்காக வந்து பன்னீர் எடுத்திருக்கேன். சாய்ராம் பூஜைக்கு அப்புறம் பிள்ளையார் பூஜைக்கெலாம் வந்து பன்னீர் வந்து எடுத்திருக்கேன். இந்த க்ரீம் வந்து நான் ஃபஸ்ட்டெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நடுவில் எனக்கு கிடைக்கல அந்த ஷாப்பில், இப்போ தான் இருந்தது. சரி அந்த க்ரீம் எடுத்தேன் நான். சம்மருக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், கொஞ்சம் இதுவாக வெளியில் போகும்போதும் போட்டுக்கலாம். இது வந்து ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இருந்தது, அது ஒன்று எடுத்தேன். இது வந்து காஷ்மீரி சில்லி வந்து எடுத்து நான் வேண்டான்டா வச்சுட்டு வந்தேன், அது வந்து எடுத்துட்டாங்க போல இருக்குது. அது சரியாக பார்த்து எடுக்கல, நிறைய வந்து உதிர்ந்து இருந்துடுது உள்ளே. ரேட் வந்து முதல்ல இருந்து அதிகங்க, ஜாஸ்தி. எல்லாமே வந்து 20 ரூபா 30 ரூபா ஜாஸ்தியாக இருக்குது இப்போது ரேட்டு. காஷ்மீரி சில்லி இது தனியாக வந்து அரைச்சி வச்சுட்டா கலர் இருக்கும், உள்ளே பாருங்கள் எவ்வளோ டேமேஜாக உடஞ்சிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் அரைக்கும்போது சேர்த்து அரைக்கிறது, சுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள், அப்புறம் வந்து நிறைய ஐட்டம்ஸ் நான் வறுத்து போடுவேன். அது நீங்கள் வந்து பாருங்கள் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து கரம் மசாலா வந்து நான் அரைச்சி ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னு சொன்னேன் நான்.
அதுக்காக வந்து நான் எடுத்துகிட்டு வந்தது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா 12 ரூபா அந்த அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கேன். ரொம்ப ஜாஸ்தியாக அரைச்சி வைக்க மாட்டேன், ஒரு பிஞ்சு தான் போடுவேன். இதுதான் நான் வாங்கின பொருளுங்க. ரொம்ப ஜாஸ்தி ஷாப்பிங் பண்ணலை, இதான் ஷாப்பிங் பண்ணிட்டுருக்கேன். அதேபடி ஜவ்வரிசி எடுத்துருந்தேன், அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அது எறும்பு தொல்லை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். குண்டு மிளகா ரொம்ப ஜாஸ்தி ரேட்டு, நான் எப்போவுமே நீட்டு மிளகா தான் வாங்குவேன். சரி, இது கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக இருக்கும்னு இதை வாங்குறது. ஆனால் குண்டு மிளகா எடுக்கலான்னு பார்த்தா ரொம்ப ஜாஸ்தி ரேட் இருந்தது. இதுவே வந்து ஒரு 20 ருபீஸ் இப்போ எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, அது வந்து இன்னும் அதிகமாக இருக்குது, அதனால் நான் அதை எடுக்கலை. நீங்கள் வந்து மிளகா தனியாக கூட சுக்கு சேர்க்குறவங்க சேர்த்து அரைச்சி பாருங்கள், கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் பண்ணாமல் இருக்கும். அந்த வீடியோ பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.